வணக்கம். சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ் உறவுகளே, நாம் தொடர்ச்சியாக பொது தமிழிலே 100க்கு 100 என்ற பயணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் நாம் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு சார்ந்த பாடங்களை எல்லாம் தொடர்ந்தும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகளை மட்டும், இந்த கதைகளெல்லாம் நாம் பார்க்க போவதில்லை, முக்கியமான வரிகளை மட்டும் நாம் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள், நேரடியாக நாம் காணொலிக்குள் சென்று விடலாம். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக நமக்கு பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றது? த ஓல்டு மேன் அண்ட் த சி, கிழவனும் கடலும் என்ற நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இனி நூலினுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த கதையினுடைய நாயகன் யார்? கதையினுடைய நாயகன் சாண்டியாகோ. எத்தனை நாட்கள் மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்கள் மீன் கிடைக்கவில்லை. மனோலின் என்ற சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள முதல் 40 நாட்களும் அவருடன் கடலுக்கு வந்தான். இவையெல்லாம் முக்கியமான வரிகளை மட்டும் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது படக்கதைகளை நாம் பார்க்கவில்லை. அது வகுப்பாக நாம் இன்னொரு காணொலியில் நாங்கள் முழு வகுப்பாகவும் கூட உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அதனுடைய சாராம்சம், எதை எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும், முக்கியமான வரிகளை மட்டும் நாங்கள் இங்கே இந்த காணொலியிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே இந்த குறிப்பேடுகள் எல்லாம் எடுத்து எழுதிய மாணவி நித்யா தேவி பிஎஸ்சி பிஎட் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மிகச்சிறந்த அருமையான மாணவி, அவர்கள் கைப்பட எடுத்த அந்த குறிப்பேடுகளை எல்லாம் நாம் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் அந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நித்யா தேவி என்ற மாணவி குறிப்பெடுத்த அந்த குறிப்புகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அதிமுக்கியமான குறிப்புகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, வாருங்கள். அடுத்தபடியாக முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும், முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. சார்பு எழுத்துக்கள் 10, மொத்தம் 10. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் 10. அதே போல முதல் எழுத்துக்கள் உயிர் 12, மெய் 18, ஆக மொத்தம் 30 முதல் எழுத்துக்கள் எனப்படுகிறது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த 30 முதல் எழுத்துக்கு தான் முதல் காரணமாக அமைவதால் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். சரி, அந்த 10 சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்கள் 10 என்னென்ன பார்த்து விடலாம். 10 சார்பு எழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவை 10 தான் சார்பெழுத்துக்கள் ஆகும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவை அனைத்துமே, இந்த 10 சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் 30 என்று பார்த்தோம். அந்த முதல் எழுத்துக்கள் ஏன் என்று முதல் எழுத்து அழைக்கப்படுகிறது? பிற எழுத்துக்கள் தோன்ற அல்லது இயங்க முதல் காரணமாக அமைவதால் அவை முதல் எழுத்துக்கள் எனப்படுகிறது. சார்பு எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கு சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐயார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று 10 சார்பு எழுத்துக்கள். எழுத்துக்கள் 2 வகை, முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அதில் முதல் எழுத்துக்கள் 30, சார்பு எழுத்துக்கள் 10 என்று பார்த்தோம். அடுத்தபடியாக உயிர்மை, அதாவது மெய் கூட்டல் உயிர், உயிர்மை. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். நன்றாக பாருங்கள், வரி வடிவம், வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்து, ஏன் சார்பு எழுத்துக்கள் என சொல்லப்படுகிறது? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் அவை சார்பு எழுத்துக்கள் ஆகும். ஆயுதம், ஆயுத எழுத்தை பாருங்கள், 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம், 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம். இந்த ஆயுத எழுத்திற்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன? 3 புள்ளி, 3/4 புள்ளி, தனிநிலை, அக்கோணம். அக்கோணம் இவற்றையெல்லாம்
வேறு பெயர்கள் ஆகும். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிலை, அக்கயணம். அக்கயணம் போன்ற மணி முதலில் நான் அக்கோணம் என்று சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கயணம் என்ற இந்த நான்கு வேறு பெயர்களும் கூட ஆயுத எழுத்திற்கு உள்ளது. இது நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. வினா இவ்வாறாக அமையலாம், நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து எது? ஆயுத எழுத்து. இதில் பாருங்கள், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிரெழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும், தனித்து இயங்காது. அதாவது அஃது, எஃகு போன்றவையாக முன்னும் பின்னும், அதாவது தனக்கு முன்பு ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிரெழுத்தையும் பெற்று இச்சொல் இடையில் மட்டுமே வரும், இது தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்து ஆகும். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பு எழுத்து ஆகும். எனவே 10 வகைகளில் ஒன்றுதான் இந்த சார்பு எழுத்தும் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள், கான்டினென்ட் என்றால் கண்டம், மைக்ரேஷன் என்றால் வலசை, கிளைமேட் தட்ப வெப்ப நிலை, ஆன்சரி என்றால் புகலிடம், அடுத்து வெதர் என்றால் வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்றால் வச்சுக்கோங்க, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது புவியீர்ப்பு புலம். இதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று கொடுத்தால் புவியீர்ப்பு விசை. எனவே இரண்டையும் நமக்கு கவனமாக இருக்க வேண்டும். கிராவிடேஷனல் ஃபீல்டு என்றால் புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்றால் புவியீர்ப்பு விசை. அருமை தமிழ் உலக உறவுகளே, இந்த காணொளியில் நாம் இரண்டு பாடங்களை பார்த்து விட்டோம். ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த முதல் பருவத்தில் கூடிய இரண்டு பாடங்களை பார்த்தோம். இதுபோன்று நீங்களும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பொது தமிழிலே 100க்கு 100 என்பது உறுதி. நாம் தொடர்ந்தும் இதற்கான தொடர்ச்சியை நாம் தொடர்ந்தும் நமது யூடியூப் சேனலை தொடர்ந்தும் பதிவேற்ற இருக்கிறோம். எனவே உங்கள் ஆதரவை தொடர்ந்தும் தாருங்கள். இந்த தருணத்தில் எனது அருமை மாணவி பி நித்யா தேவி பிஎஸ்சி பிஎட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த குறிப்புகள் எல்லாம் அவர் கைப்பட எழுதிய அந்த குறிப்புகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேர், அதாவது பயிற்சி நிறுவனத்திற்கு சென்று படிக்க முடியாமல் வீட்டிலிருந்தே கூட படித்து கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு இந்த நமது நித்யா தேவி மாணவியினுடைய அந்த கைப்பட எடுத்து அவருடைய அந்த குறிப்பேடுகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்தும் நாங்கள் இதை வீடியோவாக பதிவேற்றி வருகிறோம். நிச்சயமாக அந்த மாணவிக்கும் நன்றி. ஒரு மிகப்பெரிய எண்ணம், அனைவருக்குமே இந்த எண்ணம் வராது, தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறுக என்ற எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு தான் எழுதிய அனைத்து குறிப்புகளையுமே வீடியோவாக பதிவேற்றுவதற்கு அனுமதி கொடுத்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் கூட நமது பயணம் தொடரும். எனவே 100க்கு 100 பொதுத்தமிழிலே என்ற பயணம் தொடர்ந்தும் தொடரும். நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.